டீம் அகாடமி பெஸ்ட் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் சிஏ ஏசிசிஏ சிஎம்ஏ அட்மிஷனுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கீழே இருக்கிற கோட் நம்பரை சொல்லி நீங்கள் கால் பண்ணுங்கள் டென் பெர்சென்ட் ஸ்பெஷல் ஃபீஸ் ரெடக்ஷனோட படிங்க தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எனக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு உண்டான ஒரு வீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது நூற்றி எண்பது மதிப்பெண்ணை எடுப்பது எப்படி இது எப்படி சார் நூற்றி எண்பது மதிப்பெண்ணாக நமக்கு போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறது நூற்றி எண்பது கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நான்கு மார்க் தராங்க அப்போ எழுநூற்றி இருபது மார்க் நமக்கு வருது இந்த நூற்றி எண்பது கேள்வியில் ஒரு சப்ஜெக்டுக்கு நாற்பத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு கேள்விக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு நாலு போது நூற்றி எண்பது மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே குறைந்தது நூற்றி எண்பது மார்க் மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி எடுக்கிறது இது அதிகப்படியான மதிப்பெண் தான் ஒரு சப்ஜெக்ட்கே அதுதான் வரும் சரி இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கவனமாக பாருங்கள் ரெண்டாவது முக்கியமான சப்ஜெக்ட் என்ன முக்கியமான லெசன்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் வருகின்ற செப்டம்பர் மாதம் வந்து பதிமூன்றாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது மாணவர்கள் எல்லாருமே அதுக்கு தயாராகி வந்துட்ருக்காங்க இந்த இந்த நடக்குமா நடக்காதா அப்படின்ற சூழ்நிலை குழப்பங்கள் நிலவி வந்தாலும் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எல்லாருமே சொல்லப்பட்ட தேதியில் தேர்வு நடைபெறும் அப்படின்ற ஒரு நினப்போடு இன்றைக்கி தேர்வுகளில் தேர்வுக்கான வேலைகளை தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க சிறப்பாக தயாராகணும் அப்படின்னா நீட்டில் வந்து முக்கியமான அம்சங்களை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அதாவது நூற்றி எண்பது கேள்விகள் இருக்கும் இயற்பியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்திலையுமே நமக்கு நாற்பத்தைந்து கேள்விகள் இடம்பெறும் தலா ஒவ்வொரு பாடத்திற்கும் நாற்பத்தைந்து கேள்விகள் இதில் வந்து நம்ம வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு தாவரீவல் பாடம் வந்து மிக முக்கியமானதாக இருக்குது பொதுவாக ஃபிசிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும்போது ஃபிசிக்ஸ் சொன்னால் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் நினைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது எந்தெந்த பாடங்கள் அது அதிகமாக நம்ம படித்து அதில் அதிக மதிப்பெண் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்பாட்டு அடிப்படையிலான கேள்விகள் இருக்கிறதுனால தான் வந்து பல நீட் தே வந்து இயற்பியல் பாடத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுறாங்க ஸோ இத்தகைய பயம் வந்து மாணவர்களிடையே வந்து நிலவி வர்றதுனால பெரும்பாலான மாணவர்கள் இயற்பில் பாடத்தை வந்து முழுவதுமாக படிக்கிறதை விட்டுடுறாங்க மற்ற பாடங்களை புறக்கணித்து விட்டு இயற்பியல் பாடத்தில் அதிகப்படியான நேரத்தை வந்து செலவிடுறாங்க இது எதனால் செலவிடுறாங்கன்னா இயற்பியல் வந்து நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அதிக நேரத்தை நம்ம செலவிடுறதுனால மற்ற பாடங்களோட படிப்பு என்பது குறைந்து போகுது ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் இந்த ஒரு அசாதாரண அச்சங்களை வந்து உங்கள் மனசில் இருக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் நீக்கிடுங்க நீட் தேர்வில் சொல்லப்பட்டுள்ள பிற பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அதே முன்னுரிமையை வந்து ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக பகுப்பாய்வு செஞ்சு நீங்கள் படிக்கணும் இது இல்லாமல் தரம் வாய்ந்த புத்தகங்களை எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நீட் ஸ்டூடெண்ட்டுமே வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுவும் குறிப்பாக வந்து பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்பதாவது பிரிவு பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தி ஒன்பதாவது பிரிவு பாடங்கள்னால் என்னென்ன அப்படின்னு சொல்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பதினோராம் வகுப்பில் நம்ம எடுத்தால் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு பவர் எனர்ஜி ரொட்டேஷ்னல் மோ மோஷன் தெர்மோடைனமிக்ஸ் எஸ்ஹெச்எம் போன்ற பாடப்பிரிவு வந்து அதிக கவனத்தை நீங்கள் செலுத்தணும் பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கப்பாசிட்டஸ் டிசி சர்க்கியூட்ஸ் இஎம்ஐ வேவ் ஆப்டிக்ஸ் இது இல்லாமல் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபர்ட்ஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி லாஜிக் கேட்ஸ் போன்ற பாடங்கள் பா பாடப்பிரிவுகளில் வந்து அதிக கவனம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் ஃபிசிக்ஸில் நம்மளால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இதெல்லாமே பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கிறது தான் நமக்கு எக்ஸாம்லேயும் வரப்போகுதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கு அதிகமாக அதிக மதிப்பெண் வழங்கும் பாடமாக இருந்து அறியப்படுறது வந்து கெமிஸ்ட்ரி தான் நமக்கு ஸோ பாடங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி இருந்து அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வருது இதில் வந்து வெயிட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆர்கானிக் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிசிக்கல் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ன இன்ஆர்கானிக் போன்ற அளவில் வந்து நமக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கப்படுது அதனால் அதுக்குரிய பாடங்களை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதுவும் பார்த்திங்கன்னா யூக்லிபிரியம் தெர்மோடைனமிக்ஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கைனடிக்ஸ் ஆல்கைல் ஹாலிட்ஸ் ஆல்கஹால் பீனல் ஆல்டிஹைட்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் இன்னார்கானிக் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் வந்து மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது உயிரியல் அப்படி நம்ம பொழுது நீட் தேர்வில் முதுகெலும்பாக கருதப்படும் பாடத்திட்டம் வந்து உயிரியல் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத கேள்விகள் உயிரியல் பாடங்களில் இருந்தால் நமக்கு கேட்கப்படுது மொத்தத்தில் தேர்வுக்கு என்சிஆர்டி புத்தகங்கள் வந்து ஒரு பைபிளாக நீங்கள் நினச்சி படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் மார்பாலஜி பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் மார்பாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பிளான்ட் ஃபிசியோலஜி ஜெனடிக்ஸ் ஈக்கோலஜி போன்ற பாடப்பிரிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ விலங்கியல் பாடம் அப்படி நம்ம பொழுது அனிமல் டைவர்சிட்டி ஏ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் செல் பயாலஜி செல் டைவர்ஷன் பயோமாலிக்யூல்ஸ் ஹியூமன் ஃபிசியோலஜி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போன்ற பாடப்பிரிவுகள் மிக மிக முக்கியம் வாய்ந்தது இப்போ நான் சொன்ன பாடப்பிரிவுகளில் வந்து இருக்கிற பாடனெலாம் இரு அதில் இருக்கிற கேள்விகள் அனைத்தையுமே நீங்கள் முழுமையாக படிங்க அப்படி நீங்கள் முழுமையாக படிச்சீங்கன்னா நிச்சயமாக வந்து குறைந்தது நூற்றி மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு பாடம் இருக்கிறது நமக்கு அதிகபட்சம் என்னவோ அதை நம்மளால் எடுக்க முடியும் அதனால் இந்த பாடப்பிரிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க இந்தந்த பாடங்களை அதிகமாக டைம் எடுத்து படிங்க மார்க் டெஸ்ட் அதிகமாக எழுதி பாருங்கள் அந்த மாதிரிலாம் எழுதும்போது மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்